ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுகவுக்கும் திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கும் இடையே பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. இதனால திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய வெளிப்பாடா துரைமுருகன் ரீசெண்டாக வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை பற்றி கேட்டப்ப, நாங்கள் வந்து இன்னும் கூட்டணியை வந்து முழுமையாக அமைக்கலை, ஏற்கனவே திமுகவோட பழைய கஸ்டமர்களான காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சிகள் மட்டும்தான் கூட்டணியில் இருக்காங்க, இனிமேல் நாங்கள் தேர்தல் சமயத்தில் தான் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கணும், மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மதிமுக இவங்களாம் வந்து நண்பர்கள் தான், அவங்களாம் வந்து கூட்டணியில் கிடையாது அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து வைகோவுக்கும் திருமாவளவனுக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வைகோவை வந்து பல மேடைகளில் கண்டிப்பாக நான் ஸ்டாலினை வந்து முதல்வராக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, திமுகவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ஃபோன் போட்டோன்னே திமுகவோட கைகோர்த்து நிற்கிறவங்க தான் திருமாவளவன். அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து கூட்டணியில் கிடையாது அப்படின்னு துரைமுருகன் வெளிப்படையாக சொன்ன விஷயம் ரெண்டு தரப்பினர் மத்தியிலுமே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் வந்து திருமாவளவன் ரொம்பவே கோபப்பட்டிருக்காங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் உண்மைதான், திமுகவும் நாங்களும் வந்து நண்பர்கள் தானே தவிர கூட்டணியெல்லாம் கிடையாது. ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்கிட்ட வந்து கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினா நான் அப்போதைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு பேசியிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.